This video is sponsored by The Stitches, made in Madras. வணக்கம். எனக்கு முன்பு இங்கே பல்வேறு தமிழகம் எங்கும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல திரைப்படங்களை வாங்கி பெரிய படங்களை எல்லாம் விநியோகம் செய்த விநியோகஸ்தர், நல்ல மனம் படைத்த மன்னன் அவர்கள் இப்பொழுது இங்கே இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னை அழைத்து வந்தது இருவர்தான். திரைப்பட விநியோகஸ்தர் என்னிடத்தில் என்னுடைய படங்கள் பல படங்களை பெற்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவருள் மாவட்டத்திலே விநியோகம் செய்து கொண்டிருந்த ஒரு விநியோகஸ்தர் கிருஷ்ணன். நான் இப்படி அந்த கிருஷ்ணன், எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் தான் யாரும் உருவாகிறார்கள். அந்த கிருஷ்ணனும் நம்முடைய நண்பர் மன்னனும் இணைந்து அவர்கள் எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் விநியோகஸ்த சங்கத்தின் தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அத்தனை இங்கே நான் பல நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அது வந்து பன்னீராக இருந்தாலும் சரி, அனந்தாக இருந்தாலும் சரி, நம்ம நாராயணாக இருந்தாலும் பலர், இந்த இத்தனையோ விநியோகஸ்த அத்தனை பேரும் ரொம்ப நாளாக இந்த சங்கத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படி என்று அவர்கள் போராடி கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு இங்கே ஒரு மணியடித்து ஒரு நல்ல மனிதரை அழைத்து வர வேண்டும் என்று மன்னன் சொன்னதைப் போல் என்னை வற்புறுத்தி நான் வந்து இந்த தேர்தலாம் நிற்கிறதுல எல்லாம் உள்ள இறைவன் மேலே தான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் மறுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த டி நகர் கிளப் வந்து எனக்கு புதியதல்ல, உங்களுக்கு புதியதில்ல. நான் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். நான் எதாக இருந்தாலும் மனசில் பட்டது பட்டுன்னு பேசி தான் எனக்கு பழக்கம். எனக்கு எதுவுமே இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து ப்ரெஸ் மீட்டிங் கூட வர்றது கிடையாது, ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல, எதுலேயுமே நான் இது பண்ணுறதில்ல. நான் கொஞ்சம் அப்படியே இறைவன் அருளால் ஆன்மீகத்தில் நான் நாட்டு முடியவனா நல்லா அமைதியாக ரொம்ப ஆனந்தமாக அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் வந்து கிருஷ்ணன் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக யாராவது ஒருத்தர் நிறுத்தணும், நான் சொன்னேன் யாரையா நிறுத்துங்க, சினிமா இன்றைக்கி நசிஞ்சிக்கிட்டு இருக்கு, சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன போராடணுமோ போராடுவோம், யாராவது நிறுத்தணும் அப்படின்னா இல்லைண்ணே, அதில் இல்லை ஒரு வேறு ஒரு முடிவு எடுக்கணும். முடிஞ்சா நீ நான் நிற்கலையா, நீ யாரை வேணாலும் நிறுத்து, நீ மன்னன் நிறுத்துறியா நான் பக்கபலமாக நிற்கிறேன், யாராவது ஒரு நல்லவர் நிறுத்து, போராடணும், ஒரு போராளி நிறுத்து. வெற்றி பெறுறது தோல்வி போடுறதுலாம் அதாவது வாழ்க்கையில் வந்து தேர்தலில் சொல்லணும். ஒரு தேர்தல் முடிஞ்சோடனே எனக்கு வெற்றி பெற்றவங்களை பற்றி நான் பேசுகிறத விட அந்த தேர்தலில் தோத்த உடனே தோண்டு போய் தோல்வி அடைஞ்சு படுக்கிறாங்களே அது எனக்கு பிடிக்காது. யார் வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம், நான் ஜெயிச்சிருந்தாலும் எந்த ஒரு சங்கத்தோட கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதில் நம்மளோட உரிமைக்கு குரல் கொடுக்கணும், கேள்வி கேட்கணும். நான் அந்த மாதிரி தான் ஒரு மன்னனா, கேள்வி கேளு மன்னா, அனந்தா நீ கேள்வி கேட்குமா, பன்னீரா நீ கேள்வி கேளு, கிருஷ்ணனா நீ கேள்வி கேளு, நாராயணனா நீ கேள்வி கேட்கணுமா, கேள்வி கேளு, கேள்வி கேட்கணும். ஏனென்று கேள்வி கேட்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறேன். அது எந்த சங்கமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும், சங்கங்கள்லாம் வாழணும்னு சொல்லிட்டு. அப்படி நான் எப்பயுமே நான் 1980 1979 ஒருதலையரகம் படத்தில் உதயமாகி 1980 மே மாதம் 1st ஒருதலையரகம் ரிலீஸ் ஆச்சு. 1982 வருடம் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன், ராகம் தேடும் பல்லவி என்ற படத்தை சென்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன், திருச்சி தஞ்சை மாவட்டத்தின் விநியோகஸ்தர் ஆகிறேன். நான் அன்னைக்கு 1982 டிஸ்ட்ரிபியூட்டராக இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறேன். அத்தனை படங்கள் நான் படங்கள்லாம் பற்றியது உங்களோட நேரத்தில் அத்தனை படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறேன். பல டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தின் தலைவர்கள் யார் வரணும்னாலும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தினுக்காக உள்ள எந்த கஷ்டம் நஷ்டம் எந்த பிரச்சனைனாலும் கூப்பிட்டப்பில் ஓடி போய் நின்றுருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய திரைப்பட விநியோக, நான் ஒரு நடிகர் என்பதை மீறி, தயாரிப்பாளர் என்பதை மீறி ஒரு விநியோகஸ்தராக அந்த மீரான் சாபி ஸ்ட்ரீட்டில் போய் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறேன். நான் ஒரு மெம்பர், என் மனைவி தஞ்சை சீனியார் சுஷா ராஜேந்திரன், நாங்கள் ரெண்டு பேரும் மெம்பரு, போய் ஓட்டு போடுறதா இருக்கட்டும். நான் இந்த எந்த பிரச்சனைனாலும் போய் விநியோக சங்கத்துக்காக நின்றுருக்கேன். அதேமாரி ஒரு மேடையில் நின்று உட்காந்துருக்கும் போது ஒரு சபையில் உட்காந்துருந்து யாராவது ஒரு ஜனநாயக ரீதியாக பேசுகிறதுக்கு முற்பட்டு அவங்களோட ஜனநாயகத்தின் குரல் விலை யாராவது நெருக்க முற்பட்டால் கூட இது தப்பு, இது தப்பு,
அவர் எதிர்கட்சியாக இருந்தால் கூட, நீங்கள் ஜெயிச்சிருந்தா கூட, அவங்க தோத்துருந்தா கூட, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசணும், பேச விடுங்க, குரல் வலையை நெரிக்காதீங்க அப்படின்னு இதே டி நகர் கிளப்பில் நான் உட்காந்து பேசினவன். ஆனால் அப்படிப்பட்ட என்னை வந்து இந்த தேர்தலில் நிற்கணும், ஏன்னா இன்றைக்கி ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே சொல்கிறேன், வற்புறுத்தி எல்லாம் வல்ல இறைவனும் இந்த கிருஷ்ணனும் இந்த மன்னனும் எத்த மற்ற நண்பர்கள் அத்தனை பேரும் நிறைய திரைப்பட விநியோகஸ்தர்கள் வந்து இது பண்ணதில் எவ்வளவுன்றது வந்து அவங்க வந்து எங்களோட மெம்பர்ஷிப் கிட்டத்தட்ட 537. இப்போ வந்து இவ்வளோ தான் மெம்பர்ஷிப்பு. இந்த 537 மெம்பர்ஷிப்புக்கு ஒரு சின்ன ஒரு இதுனா கூட, இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வந்தால் இந்த சென்னை செங்கல்பட்டு இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த திரைப்பட விநியோகர் சங்கம், இது ஒரு தாய் வீடு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், நான் மதுரையில் மெம்பரு, நான் கோயம்புத்தூரில் மெம்பரு, நான் திருநெல்வேலியில் மெம்பரு, நான் வாசி டிஸ்ட்ரிபியூட்டர், நான் இவ்வளோதுனே. தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை திரைப்பட விநியோகர்கள் சங்கத்துக்கும் இந்த சென்னை செங்கல்பட்டு இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த சங்கம்தான், இது ஒரு தாய் வீடு. இந்த இது தலைநகரம். இந்த தலைநகரம் தலை சரியாக இருந்தால் தான் எப்பயுமே உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் தலை சரியாக இருக்கணும். தலை இருந்தால் தான் இதயமாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம எல்லாமே அந்த தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை, இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த சங்கத்தில் சில மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதுமே தடுமாற்றம் இல்லாமல். இன்னைக்கு சினிமா நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நான் தேர்தல்கள்லாம் வரலன்னு. ஏன்னு கேட்டால், நான் பல காலம் கழித்து நான் வந்து வீராசாமி படம் வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாவது நான் திரைப்படம் எடுக்கலை. இன்றைக்கி நான் எவ்வளவோ தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ படம் எடுத்திருக்கேன், எத்தனையோ படம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறேன். நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் சினிமாவில் இன்றைக்கி படக்கூடிய நான் கஷ்டப்படுறேன் என்பதை விட சுற்றி இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை தாங்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும். என்னன்னு கேட்டால், நான்லாம் வந்து இன்றைக்கி விநியோகஸ்தராக என்னென்னா, நான் தயாரிப்பாளர் இருந்தப்போ கூட பெருசாக நான் சம்பாதிக்கலை. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளாகி ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறேன்னா, என்னென்னு நினச்சாலும் சரி, நான் விநியோகஸ்தராக மாறின பிறகு தான் நான் அவ்வளோ சம்பாதிச்சேன். அதனால தான் நான் என்றைக்குமே என்னை பொறுத்தவரையில் என்னை வாழ வைத்த திரையரங்கு உரிமையாளர்கள், ஒரு சின்ன கிருஷ்ணன் கூட சொல்ல, ஒரு சின்ன சீசன்ட்ரு ஆள், ஒரு தேட்டருடைய முதலாளி வந்தால் கூட முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ₹100 கொடுக்குறாங்கன்னு, ₹5 கோடி வச்சுருக்கவங்களும் ஒன்று தான் எனக்கு, ₹5000 இல்லது ₹500 படம் போடக்கூடிய, படப்போட்டி போடக்கூடிய அந்த திரையரங்க உரிமையாளர்கள் மதிக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தரனாக இருந்த காரணத்தால் தான் நான் இன்றைக்கி நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்த நான் பிடிச்சி நான் இருக்கிறேன். அந்த விநியோகஸ்தரத்துறை, அந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சினிமா என்ன வாட வச்சது சினிமா, நான் எம்ஏ படிச்சிருக்கலாம், எம்எச்சி படிச்சிருக்கலாம், அது மேலே கூட படிச்சிருக்கலாம், என்ன எனக்கு சோறு போட்டு வளர்த்து ஆளாக்கி எனக்கு பேர் கொடுத்து சோறு கொடுத்து என்னை எல்லாமே பண்ணது சினிமா. அந்த சினிமா இன்றைக்கி நசிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த சினிமா இன்றைக்கி சின்னாப்பின்னமாகிட்டு இருக்கு, அந்த சினிமா இன்றைக்கி என்ன ஆகுமோன்னு தெரியல அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் வேணாம் வேணான்னு தான், எந்த தேர்தலாம் நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு, நான் அரசியல் தேர்தலே வேணான்னு ஒதுங்கி போனேன்னா, சினிமா இதில் கூட சினிமா கூட இவ்வளோ பாலிட்டிக்ஸ்னு ஒதுங்கி ஒதுங்கி போனேன்னா, இன்றைக்கி ரொம்ப ஒரு வேதனையான சில சம்பவங்கள் நடக்கும்போது நான் எதையும் குறிப்பிட விரும்பல, ரொம்ப வேதனையாக நான்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த கோடம்பாக்கத்தில் ஏவிஎம் அந்த பூமி உருண்டை சுற்றுதுன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அந்த வாகினி விஜய வாகினி வெளியில் நின்று அந்த விஜயா நான் அதை அவ்வளோ வெற்றி படத்தை கொடுத்துருக்கேன், விஜயா லேபு அந்த வாகினி ஸ்டுடியோ அதில் அவ்வளோ செட்டு போட்டுடலாம், ஆனால் அதுக்குள்ளேயே போக முடியாமல் அந்த விஜயா வாகினிக்கு வெளியில் நின்று அப்படியெல்லாம் அந்த இடத்த அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அப்படி பார்த்து அண்ணாந்து பார்த்த அந்த நிறுவனம்லாம் தமிழ்நாட்டில் 3 முதல்வர்களை வைத்து திரைப்படம் எடுத்த புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து படம் எடுத்த அந்த விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், அதே போல் தமிழகத்தின் முதல்வர் அந்த புரட்சி தலைவி பொன்மன செல்வி மறைந்துவிட்ட அம்மா அவர்களை வைத்து படம் எடுத்த அந்த விஜயா, அது மட்டும் நம்முடைய ஆந்திராவில் கொடிகட்டி பறந்த அந்த அண்ணன் மறைந்துவிட்ட என்டிஆர் அவர்கள் அவரை வச்சு கூட படம் எடுத்த அப்படிப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி சினிமா எடுக்கும்போது இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இவ்வளவு ப்ராப்ளத்தை இது பண்ணுறாங்களா,
இதெல்லாம் வந்து என்கிட்ட மண்ணுன்னு சொல்கிறாரு. நீங்கள் விஜயில் எவ்வளோ விட்டு வாகினியில் எவ்வளோ செட்டு போட்டிருப்பீங்க, எப்படி படம் எடுத்துருப்பீங்க விஜய், இதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கி சினிமா ரொம்ப இதாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்தே ஆகணும் ஒன்று. நீங்கள் வாங்க. இல்லை மன்னன், நீங்கள் கூட நில்லுங்க, யார் வேணாலும் நில்லுங்க. நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம இதோ இந்த கட்டத்தில் ஒரு சரியான தருணம் சினிமா வாழ வைக்கிறதுக்கு. விநியோகஸ்தர்கள் மட்டும் நம்ம சினிமா வாழணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப மனசு இருந்துண்ணே. எங்கள் காலத்தில் நான் சினிமா வந்து இது பண்ணி நிற்கிறேன்னு கேட்டால், அது வந்து நான் எடுத்த படம் உயிர் விழிச்சா தங்கை கோரிக்கைதான், மைதில் இன்னைக்கு அதில் ஒரு தாயின் சொந்த மென் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் அவ்வளோ வெற்றி படம் கொடுத்தனா, அந்த தாய்மார்களும் அந்த பாமர மக்களும் தியேட்டருக்கு வந்து கத்திரிக்காய் விற்கிறவங்களும் காய்கறி விற்கிறவங்களும் கருவாடு விற்கிறவங்களும் சாதாரண ஏழை விவசாய தொழிலாளியும் அந்த செலவை அதாவது செலவை சட்டை கூட போட முடியாமல் அந்த வேர்வை துளியோட வேர்வை சட்டையோடு அப்படி இருக்கக்கூடிய அந்த சாதாரண பாமரெல்லாம் வந்து அந்த காசு அப்படியே வேர்வத்தை அப்படியே புழிஞ்சிக்கிட்டு தியேட்டரில் டிக்கெட் எடுத்து அவங்க கொடுத்த காசு அவங்க எடுத்த டிக்கெட்டு அதுதான் சார் நான் ஏறி வந்த படிக்கட்டு. அந்த மக்களெல்லாம் இன்றைக்கி பாமர மக்கள்லாம் திரையரங்களுக்கு வர முடியலன்னு சொல்லக்குள்ள, அப்போ சினிமா என்ன? மேலிடத்தில் 100 ரூபாயும் 200 ரூபாய் 250 பண வசதி படைத்த பணம் படைத்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய சினிமாவா? பாமரர்களுக்கு இல்லாத சினிமா ஆகிடுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய மாற்றங்கள் வேணும். இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும்னு நான் கொண்டுறாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு இன்றைக்கே நான் லிஸ்ட்டெலாம் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் என்னமோ பண்ணணும், வெற்றி இறைவன் அருளால் வெற்றி பெற்ற என்னென்னமோ பண்ணணும் நிச்சயம். என்னென்னா ஒன்று மட்டும் ஒரு நான் பழைய ராஜேந்திரா வந்து உங்கள்கிட்ட பேசலை, நான் புதிய மாற்றத்தோட ஒரு வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றமெல்லாம் ஏற்பட்டு நான் புது படம் ஆரம்பிக்கிறது தான் பிஸியாக இருந்தேன். புதுமுகங்களை வச்சு நானும் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு செட்டுக்கிட்டு ஓரளவுக்கு போட்டு ஒரு படம் எடுக்கிற அந்த வேலையில் பிஸியாக இருந்தேன். என்ன அடுத்த மாதம் படப்பிடிக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் புதுமுகத்தை செலெக்ஷன் பண்ணி அது இது பண்ணி மியூசிக் ரெக்கார்ட் பண்ணி 100 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு சில பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து எல்லாம் வச்சுட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த என்ன வேறு ஒரு வேலை இருக்குன்னு இந்த கிறிஸ்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன லீலை பண்ணுற மாதிரி இந்த கிருஷ்ணன் பண்ண வேலை இவ போய் மன்னனை கூட்டு வந்து என்னை கொண்டாந்து இங்கே விட்டுருக்காங்க. அதனால் இந்த சினிமா துறைக்கு நான் வந்தால் ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டேன். நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு அரசியல் இருந்து எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள் அத்தனை தலைவர் யாருக்கிட்டையும் எதுக்கோ என்னோடய பர்சனல் இதுக்கு போக மாட்டேன். ஆனால் நான் வந்து இந்த எலெக்ஷனில் நின்ன பிறகு எலெக்ஷன் நிற்கணும்னு எப்போ முடிவு எடுத்துட்டேனோ சினிமாவுக்கான எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே துறை, எனக்கு சோறு போட்ட சினிமா மட்டும்தான். நான் சினிமாக்காரன், அடிப்படையில் நான் சினிமாக்காரன். இதுதான் என்னை வாழ வச்ச துறை, இந்த சினிமா துறை. சினிமா என்பது திரைப்படத்துறை என்பது தான் எங்களுடைய முதல் இனம், அதுதான் என்னோட முதல் ஜாதி. ஏன்னா அப்படி இருக்கக்கூட இந்த சினிமா வாழறதுக்கு யார் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட இது என்னுடைய எண்ணம் என்னுடைய வண்ணம் அரசியல் வண்ணம் என்ன எல்லாத்தையும் கீழே கழட்டி வச்சுட்டு இதுக்காக இன்றைக்கி நான் யாரை என்னுடைய திரைப்படத்துறை நல்லா இருக்கிறதுக்கு எண்ணத்தை பெறத்துக்கு யாரை சந்திக்கணுமோ எனக்கு இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் துணை முதல்வர் ஐயா ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, இல்லை மந்திரிகளில் கடம்பூர் ராஜ் தங்கமணி ஐயா மாண்புமிகு வீரமணி எல்லாருமே என்னுடைய நண்பர்களாக அவங்களை தெரியுனா அவர்களை சந்திக்கவோ, இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்னுடைய இனிய நண்பர் ஸ்டாலின் அவர்களும் யார் எந்த அரசு பேர் போட்டோம்னு அத்தனை என்ன எனக்கு எந்த என்னுடைய சினிமா உலகம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன குரல் கொடுக்கணுமோ எதை பெற்றுத்தர வேண்டும் என்று என்னுடைய சங்கத்தின் சக தோழர்கள் விரும்புகிறார்களோ என்ன அதற்காக நான் குரல் கொடுக்க என்னை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் தேர்தலில் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எனக்கு பல கட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேறி வந்த எனக்கு பல கட்டத்தில் எனக்கு வந்து கரம் கொடுத்து எனக்கும் சரி என்னுடைய வாரிசு என் மகன் சிலம்பரசனாக இருந்தாலும் சரி என்னுடைய மையன் மகன் குரலரசனாக இருந்தாலும் சரி என்னோடய குடும்பத்துக்கே பல கட்டத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஊடகத்துறையை சேர்ந்தவங்கள் எவ்வளவோ சில மனமச்சரியங்கள்லாம் இருக்கலாம் வேறுபாடு இருக்கலாம் அதை மீறி நீங்கள் கொடுத்த ஆதரவெல்லாம் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் ஒரு தலைவராகத்தில் ஒரு சாதாரண ஒரு பையனாக இருந்து இன்றைக்கி முன்னேறி இருந்தேன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து உட்காந்துட்டேன், உட்காந்த பிறகு என்னுடைய இனிய நண்பன் தின மாலை மலரில் வேலை செஞ்ச எனக்கு மாலை மலர் கங்காதரன் தான் தெரியும். மாலை மலரில் பணியாற்றி உயர்ந்து இன்றைக்கி தினத்தந்தியில் பணியாற்றக்கூடிய கங்காதரன் வர அவர் கொஞ்சம் உடம்பு செல்ல கொஞ்சம் லேட்டாக வந்தானே, அவர் வந்தவுடனே வா கங்காதரன் வாங்க அப்படின்னு எழுந்துச்சு நின்றுட்டேன். அது என்னோடய உணர்வு. இது வந்து ஆக்டிங் பண்ணி இப்போ நான் கங்காதரனுக்கு வந்து மரியாதை கொடுத்து இந்த மரியாதை வச்சு நான் வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான அல்வா கொடுத்து இது பண்ணுவேன். என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமே அந்த ஒரு கங்காதன் ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு போகிற மாதிரி அத்தனை நீங்கள் அத்தனை பேரும் தான்.
நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் சில வேறுபாடு மாறுபாடு நமக்குள்ளே இருக்கலாம், இதெல்லாம் மீறி என்னோட முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த நீங்கள், உங்களை யாரையுமே நான் வந்து இன்றைய வரைக்கும் மறக்கலை. நான் வந்து இனிமேலுக்கு உங்களுக்கு அல்வா கொடுத்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து இதை ஆகணுங்கிறதுக்கெல்லாம் இதை சொல்லலை. என்ன இது வந்து இப்போ இவ்வளவு விளக்கமாக சினிமா இன்னைக்கு நசிஞ்சுக்கிட்டு இருக்கு, சினிமா எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணணும், போ இவ்வளவு பிரச்சனைகள் பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். அந்த பிரச்சனையிலேருந்து மீளறதுக்கு இப்படியே நம்ம கையை கட்டிக்கிட்டே அப்படியே இருக்குது இப்படி அப்படின்னா, அதாவது ஒரு நான் எப்பயுமே சொல்லுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது உதனா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என்னால் வாழ முடியாது போல இருக்குது, நான் ரொம்ப செத்துருவோம் போல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்க, அவன் சொல்லவே கூடாது நான் செத்துருவோம் போல இருக்குன்னு சொன்னால் தான் செத்துருவான். செத்துருவம் போல இருக்குன்னு எவன் சொல்லணும், எவனோ சொல்லணும், அவனே ஐயோ நான் செத்துருவம் போல இருக்கே என்னால் முடியாது போல இருக்கு. முடியாதுன்னா எப்படி, மூச்சை கூட இழுத்து வாங்கி விட்டாதான் சார் மூச்சு. மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேணும். இந்த துறை சினிமா துறை என்பது சினிமா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது சினிமா. இந்த சினிமா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த சினிமா துறை இருந்ததுனால தான் இந்த தமிழகத்தை, இந்த தமிழகத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தும் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிகளை பிறந்த காஞ்சி மன்னன் பேரறிஞர் அண்ணா, அந்த கன்னித்தமிழ் காவலன், அந்த கன்னித்தமிழ் காவலன், அந்த காவிய தலைவன் பேரறிஞர் அண்ணா, அவர் பிடித்த எழுதுகோல் அந்த பேனா, அவர் அந்த வேலைக்காரில் திட்டின அந்த வசனம், அதுதான் இன்னைக்கு திரையுலகத்தில் அத்தனை ஆண்டுகள் அவர் ஆட்சி பிடித்தார். திராவிட முன்னேற்ற கழகம், அவரால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய பெயரை தாங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற, ரெண்டு கழகமும் மாறி மாறி ஆண்டுகள். இவங்க யாரு, ரெண்டு பேருமே கலை உலகத்திலிருந்து வந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய வழித்தொண்டலாக வந்த கன்னித்தமிழ் அஞ்சுகம் ஐந்து முறை இந்த நாட்டுக்கு முதல்வராக இருந்த மறைந்துவிட்ட முதல்வர் மன்மோகன் கலைஞர் அவர்கள், அவருக்கு அவர் முதல்வராக இருந்திருக்கார். அடுத்தது வந்தது யாரு, அண்ணாவின் பெயரை தாங்கி அதிமுகவை தொடங்கி போராடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் அண்ணாவின் பெயரை தாங்கி அந்த இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு பின்னர் அவர் வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா, எந்த இதே கலை உலகம், இதே கலை உலகத்திலிருந்து வந்தவர்கள். அந்த கலை உலகம் என்பது சக்தி வாய்ந்த கலை உலகம். அந்த கலை உலகம் இன்னைக்கு இவ்வளவு தேஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த கலை உலகத்துக்கு இவ்வளவு கஷ்டம், அப்ப யார் குரல் கொடுப்பா? இன்னொன்னு, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நாங்க வந்து தேர்தலில் நிக்கணும்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்கங்கிறத சொல்லிவிட்டு, ஒரு ஒரு திரைப்படமே எடுத்தாக்கா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸா இல்லை ரெண்டே கால் மணி நேரமா, எவ்வளோ குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அந்த படம்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி என்ன அஜெண்டா, இன்றைக்கி தேர்தல், இந்த தேர்தலில் நான் நிற்க வந்திருக்கேன், என்னத்தையும் நிற்கிறதுக்கு இவங்க காரணம், இந்த சூழ்நிலை இதை விளக்குறேன். சினிமா ஏன் கஷ்டப்படுது நஷ்டப்படுது, இது ஒரு பெரிய மெகா சீரியல் சார் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு ஐ நீட் டைம். நான் வந்து சினிமாவில் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒரு ஒன்று தலைவா, நான் வந்து நான் என்ன சொல்லணும், நேரம் எடுக்கும்னு சொல்கிறேன். இப்போ குறைந்த நேரத்தில் எப்படி விளக்க முடியும்னு கேட்குறேன். தப்பா இல்லை, நான் என்ன சொன்னேன்னா சுருக்கமாக சொல்கிறது தான் முடியுமே தவிர, இன்றைக்கி சினிமா ஒரே நிமிஷங்க, நீங்க வந்து நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்து மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் அவர் ஆட்சியில் இருந்தப்ப இது பண்ண காலத்தில் நான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இதில் வந்து அப்ப அன்னைக்கு அரசியலுக்கு வந்த ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது அதாவது மற்றவர்கள்லாம் சொல்கிறத விட யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி நிலைக்க முடியலன்னு இப்படி என்னை சொல்லி என்னை வந்து என்னை ரத்தத்தை சூடியேற்றி ஏதாவது பதில் சொல்லி அதில் டிஆர்பி ஏற்றலாமா, டிஆர்பிக்குள்ளே டிஆர் இருக்கேன், அந்த நடக்காது. நான் இன்னொன்று ஒரு நிமிஷம் இந்த கேள்வி யாரையா சொல்லு, நான் கட்சி ஆரம்பித்து நாளைக்கே நான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் இந்த நாட்டுக்கு முதல்வரானு என்னைக்காவது ஒரு பேட்டி எடுத்திருந்தா கொடுத்தா கொடுங்க. நான் முதல்வர் ஆகிறதுக்கு கட்சியை தொடங்கணும் கிடையாது, நான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கட்சியை தொடங்கணும் கிடையாது, ஆட்சியில் இருக்கிறவங்கள புடி புடின்னு பிடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தவன். ஆட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த காலத்தில் எதிர்கட்சியில் அன்னைக்கு நட போடுறதுக்கு யாராவது இருந்தாங்க நான் நட போட்டேன், அதுக்கெல்லாம் மரியாதை நீங்களே கொடுக்கலனா என் நண்பன் மக்கள் எப்படி கொடுப்பாங்க? ஏன்னு கேட்டால் நான் வந்து சாதாரணமானவன், அதனால் நான் அரசியல் நிலைக்கிறேனா இல்லையாங்கிறது இன்றைக்கி நான் அரசியல் கட்சி மீட்டிங் பேச வரல நண்பா. நான் சினிமா உலகத்தில் ரொம்ப நேரம், இப்போ அவர் சொல்கிறாரு இப்போ
திரைப்பட விநியோக சங்கத்தின் தேர்தல் அவர் சொன்னாரு. இப்ப ரஜினி சாரையும் கமல் சாரையும் கேள்வி கேட்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் சூப்பர் ஆக்டர் உலகநாயகன் கமல் அவர்களும் எனக்கு முன்னாடியே சினிமாவில் கூட என்னோட சீனியர். நான் ரெண்டு பேருக்குமே ரசிகன். அவங்க ரெண்டு பேருக்கும் அரசியலில் வேண்டுமானால் நான் கொஞ்சம் சில கொஞ்சம் அனுபவம். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கலைஞர்கிட்ட கலைஞரால் அரசியலில் வந்து ஒரு பல்கலை கலைஞர் என்ற பல்கலைத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பல்கலைக்கழகத்தில் அரசியல் படிச்சுட்டு வந்த ஒரு நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர், பூங்காநகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், நான் வந்து மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத்தலைவராக அதாவது ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவியில் இருந்து அந்த பதவி வந்து ஒரு தமிழ் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக அதை ராஜினாமா பண்ணேன். அப்படிலாம் பண்ண ஒரு ஆள் அரசியலை நிலைக்கலாம் ஒரு நண்பர் கேள்வி பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. இப்போ என்ன இப்போ நான் என்ன அதை சொல்கிறதுல தான் அவருக்கு சந்தோஷமா? நோ ப்ராப்ளம். இல்லை அதனால் இல்லை இருங்க அப்படியெல்லாம் இல்லை. அரசியலில் இவ்வளவுலாம் ஒரு ஒரு அனுபவம், இவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்காக கஷ்டம் யாருக்கு யார் கஷ்டப்படணுமோ அதை தான் அவன் தலையெடுத்து யா அது அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு எழுதியிருக்கோ அது அவங்களோட தலையெடுத்து யார் எப்படி வருவாங்க. சினிமாவில் கூட சாதாரண நிலையில் இருந்தவங்க இன்றைக்கி சார் ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டராக இருந்தப்போ விசில் அடித்தார் சூப்பர் ஸ்டாரு. அவர் விசில் அடித்தப்போ தமிழ்நாடே அவர் திரையில் வந்தால் விசில் அடின்னு யாராவது கனவு கண்டாங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்களா? அபூர்வ ராகங்கள் படத்தில் அப்படியே அந்த இரும்பு கேட்டை திறந்துட்டு வந்தார். அப்போ அந்த படத்தின் கதாநாயகன் யார்? அந்த கருப்பு வெள்ளை படத்திலே அந்த கதாநாயகன் இருந்தது யார்? அன்னைக்கு கதாநாயகனா கதாநாயகனா இருந்த படத்தில் ஒரு வயதான தோற்றத்தில் ஒரு சாதாரண கதாபாத்திரத்தில் வளர்ந்து வந்து இன்னைக்கு வளர்ந்து போராடி வில்லனாக நடித்து கதாநாயகனான மாதிரி இன்னைக்கு திரையுலகத்தில் தன்னை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை அவர் நிலைநிறுத்தியிருக்கிறார். சாதாரண போராட்டம் இதை வந்து ஒரு ரசிகனாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி உயர்ந்திருக்கிறார்னா அவருக்கு அந்த இதில் அந்த போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் களத்தூர் கண்ணம்மாவோட உதயமாகி இன்னைக்கு இந்த கலை உலகம் என்ற களத்தை விடாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஆக்டர் கமலாக இருக்கட்டும். இவங்களாம் என்னோட சீனியர். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இப்போ ரஜினி சார் அன்றைக்கி நான் என்னுடைய மகனோட கல்யாணத்துக்காக போய் பத்திரிக்கை கொடுக்க போனான். என்ன மரியாதை, என்ன பணிவு! இது இதை சொன்னாக்கா வந்து உடனே நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண புறப்படுறேன் சார் ரஜினி, நான் நண்பர் அவருக்கு அப்படி புறப்பட்டு பண்ண வழி அனுப்புகிற வரைக்கும் அந்த அந்த ஒவ்வொரு மனிதனும் உயர்றானா சும்மா உயர முடியாது. அந்த அந்த தன்னடக்கம். அதனால் அவங்க ரெண்டு பேரும் சீனியர். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, எப்படி எடுக்க போகிறான் அந்த கேள்வி இங்கே கேட்டு இந்த இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை டெஸ்ட் திருப்பி இதோட செய்தியை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த செய்தியை சார் இது இது சார் சார் இல்லை சார் சார் நண்பா இல்லை நண்பா நம்ம நம்ம நம்மளோட வேற ப்ரெஸ் மீட்டிங்கில் நீ என்ன கேட்டாலும் இது பண்ண இது வந்து இவங்களோட சம்பந்த பயணித்த காரணத்தால் என்னை நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி தலைவா. அனுபவம் மட்டுமே அரசியலில் வெற்றி பெற்றது தலைவா, அதில் ஆயிரம் அர்த்தம் சொல்கிறேன். அனுபவம் மட்டுமே அரசியலில் வெற்றி பெறுன்னு சொன்னால் அரசியலில் வெற்றி பெறத்துக்கு அனுபவமும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். நண்பா நான் லட்சிய திமுகவின் வண்ணமே இல்லாம தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னேன் நண்பா. அதாவது இப்படி ஒரு கேள்வி கேட்பது மட்டுமே உங்களுடைய லட்சியம். இந்த கேள்வியை நான் கேட்டே தீர்வேன் இது நிச்சயம் என்று சூழலித்த நண்பா உனக்கு நன்றி. டெக்னாலஜி வளர்ச்சியில வந்து விநியோகஸ்தருக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏன்னா தியேட்டர்லாம் வந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் ஏஜிஎஸ் பிவிஆர் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துட்டாங்கன்னு பேசணும். கொடுத்துட்டீங்கன்னு இந்த உரிமைப்படுத்திங்க இந்த கேள்வியெல்லாம் என்னென்ன மன்னிக்கணும். ஏன்னா கொடுத்துட்டீங்கன்னா மன்னன் எடுத்து கொண்டு போய் தாங்க அப்படின்னு வச்சு கொடுத்தாரா? இல்லை கொடுத்துட்டீங்கன்னா இங்கே அணுந்து போய் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரா? இல்லை கொடுத்துட்டீங்கன்னா கிருஷ்ணன் கொடு இல்லை இந்த மாதிரி நண்பா நீங்கள் மற்ற உரிமையான நானும் மீடியா சேர்ந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை வார்த்தை என்பது இன்னொன்று விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு
இன்னைக்கு வந்து பிரிண்டிங் என்ன ஃபுல்லா விஷுவல் மீடியா தான் இருக்குது. பிரிண்டிங் மீடியா இல்லைன்னு சொன்னாக்க இன்னைக்கு தினத்தம் திருக்க முடியுமா? என்ன வேணா கால மாற்றங்கள் இருக்கலாம் சார், என்ன வேணா காலங்கள் மாற்றங்களாம். இன்னைக்கு வந்து தினத்தந்தி இருக்கு, தினகரன் இருக்கு, தினமலர் இருக்கு, பத்திரிக்கை தினமணி இருக்கு, ஹிந்து தமிழ் இருக்கு. ஏன் சார் பிரிண்டிங் மீடியா வருது? ஐயோ இவ்வளவு விஷுவல் மீடியா வந்துருச்சு, இந்த டெக்னாலஜியில் இவ்வளோன்னா இவ்வளவு இது போடுறாங்க, இவ்வளோ சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. என்ன சோசியல் மீடியா வளர்ந்தாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த பேப்பரை டீயும் காஃபியும் சாப்பிடக்குள்ளே அந்த பேப்பரை புரட்டணும் சார். அதனால் இது பாருங்க, நீங்கள் விநியோகஸ்தர்களே இல்லாமல் சினிமா எப்படி இருக்கும்? விநியோகம் இல்லாமல் எப்படி சார் சினிமா இருக்கும்? எப்படி இருக்க முடியும் சார்? இன்றைக்கி டிஜிட்டலாக வந்திருக்கலாம் சார், ஆப்ரேட்டர் இல்லாமல் சினிமா ஓடணும். அந்த டிஜிட்டலாக அந்த கியூப் ஆன் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் தேவை. விநியோகஸ்தர்களை வந்து நீங்கள் விநியோகஸ்தர்லாம் இல்லாமல் இன்னொன்று, இன்னும் பல விநியோகஸ்தர்கள் வரணும். விநியோகஸ்தர்கள்லாம் அவங்க நொந்து நூலாயிட்டாங்களே, அந்த விநியோகஸ்தர்லாம் எழுந்திருக்கணும், அவங்களாம் வரணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய இந்த பேச்சை கேட்டால் இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தின் விநியோகஸ்தரில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய திரைப்பட விநியோகஸ்தரத்தின் சங்கம், அந்த சங்கம் எழுந்திருக்குதோ இல்லையோ, அந்த சங்கத்திற்கு அத்தனை சிங்கமும் எழுந்திருப்பாங்க. நண்பா, இன்னைக்கு தான் நான் வந்து என்ன தலைவராக நிறுத்தணும்னு சொல்லி மன்னன் சொன்னார், கிருஷ்ணன் சொன்னார், இவங்கெல்லாம் சொன்னாங்க. முன்முடிஞ்சு வந்து இன்னைக்கு அடுத்த மாதம் தேர்தல், முன்கூட்டியே இந்த தேர்தல் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டிங் வச்சு சொல்லணும்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? என்னை நிறுத்துறேன்னு சொல்லி வச்சுட்டு நாங்கள் போகிறோம், சரி நீங்கள் அசைக்கிறீங்க, உங்களை நிற்க வேணான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்திருக்கோன்னா, நிற்கிறதுக்கு கொஞ்சம் பேர் நாங்கள் வந்து இப்போ உங்களை சொல்கிறோம், நிற்க வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கோரஸே வந்து பாடிட்டாங்கன்னா மனசு நீ மாறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு மறுபடியும் இன்றைக்கே ப்ரெஸ் மீட்டிங்கிற வந்துரு தலைவான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் தலைவராகவும் இவர் செக்ரட்டரியாகவும் மன்னன் நிற்கிறாருனா, மற்ற யாரார் எங்களுடைய யூனிட்டுக்கு, எங்களுடைய குழுவில் யாரார் நிற்கணும், இசி மெம்பருக்கெலாம் யாரை நிறுத்தணும், எல்லாத்தையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து, நான் மட்டும் எடுக்க முடியல, கலந்து ஆலோசித்து முடிவெடுத்துன்னு சொன்னேன். தேர்தலில் அடுத்து யார் நிற்க போகிறாங்க, நான் யாரை பற்றியும் பேசலை, நான் நிற்கணும், நாங்கள் நிற்க போகிறோம், நான் மன்னனும் ஒரு அணி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களோட நண்பர்கள்லாம் சூழ்ந்து இந்த அணியை நாங்கள் ஒருத்தரே கிடையாது, ஜாயின்ட் ஃபோர்ஸ் இதை பண்ணுறோன்னா இன்னுமே கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவு எடுக்க முடியுமே தவிர, எடுத்தோம் கவுழ்த்தோன்னு இப்போயே அதெல்லாம் சொல்ல முடியாது நண்பா. மன்னிக்கணும், ஏன்னா இல்லை இல்லை, அது அடுத்து அனுபவம் வேணும், அரசியல் வேணும்னா ஒரு மேட்டரில் வந்து ரஜினி சார் திரும்பவும் சொல்கிறேன் சார், நான் அரசியலில் யாராக இருக்கோ பேசி 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 நிறைய பேர் வந்து பேசிட்டேன் சார். நான் வந்து இப்போ வந்து அனாவசியமாக நான் அன்றைக்கி நான் ரஜினி சார் நேரில் பார்த்தப்ப தான் அவருடைய அந்த இது, நான் கமல் சார் நேரில் பார்க்குறேன், அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே அவங்க சீனியர் சார். ரொம்ப ரஜினியை பற்றி நான் வந்து இப்போ இருக்க எவ்வளோ பேர் அரசியல் கட்சி தலைவர் எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் பற்றியே நான் பேசுகிறதில்ல விட்டுட்டேன். பேசி என்னத்தை மாற்றத்தை கொண்டு வந்துருப்போன்றீங்க? நான் ஓட்டுப்பதிவு வாக்குப்பதிவு இன்றைக்கி நான் ஒன்று பேசினேன். நான் தமிழ்நாட்டில் யாராவது அந்த ஓட்டு பட்டு இது பண்ணேன் வாக்கு, நான் கள்ளக்குறிச்சி தேர்தலில் நடந்த தேர்தல் இன்றைக்கி சொன்னேன், இந்த எந்திர வாக்குப்பதிவு ஒரு தந்திர வாக்குப்பதிவு, இது மூடு மந்திர வாக்குப்பதிவு, இது இருக்கக்கூடாது, இதில் வந்து தப்பு நடக்குது, ஒரு பட்டன் எடுத்துனா எனக்கு பட்டத்துக்கு போட வேண்டிய ஓட்டு இதுக்கு போகுதுன்னு சொன்னேன். ஏதோ நான் பேசுகிறேன்னு யார் யார் இதை பற்றி இது பண்ணா? அதை வந்து கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டேன்னு கூட இதை சொன்னேன், யார் கண்டுக்கிட்டா? ஓட்டு போட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கு ஒரு மாதம் ஓட்டு போட்டு உள்ளே வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். யாராக கேட்டாங்களா? நாங்கள் தான் கேட்டேன். நான் கேட்டதுக்காக என்ன மாற்றம் நடந்துருச்சு, என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நடக்கிறதா இங்கே நடக்குது சார். மன்னிக்கணும், நான் ஆலமரத்து ஜோசியரே, நான் குருவாயூர் ஜோதி, நான் சொன்னது பழித்தது அதே சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண வரல நண்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது தெளிவா. இல்லை என்னன்னு அதாவது விநியோகஸ்தர் சங்கத்தின் தேர்தலை பற்றி கேட்காம வேற எதெல்லாம் கேட்டு அதை நிறுத்து போக வைப்பது, இதில் ஒருவேளை நான் வந்தது நீ என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் நண்பா, இதுதான் என்னுடைய இது ஒரு நினைக்கிறேன். அது இல்லை, இந்த தேர்தல் மன்னிக்கணும் சார், நண்பர்களே, நான் இது வந்து திரைப்பட விநியோகம் அவங்க பண்ண ப்ரெஸ் மீட்டிங்கு அதுக்கு வந்தேன். இதுக்கு மேலே வேற நண்பர்கள் உங்களை நண்பனாக கேட்டுக்கிறேன், அதெல்லாம் வந்து வேற இதாக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சேன்னா, இல்லை அது சம்மந்தப்பட்டவங்க யாராவது ப்ரெஸ் மீட்டிங் வச்சா அதில் கேட்டு தெரிஞ்சுங்க. நன்றி சார்.